ஹலோ. ஹலோ, சார் வணக்கம். ஊற்றமை வாரப்பத்திரிகிலிருந்து பேசுகிறேன் சார், கண்ணதாசன். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், குடியரசு தின வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பு சார். ஆனால் அந்த பண்ணை நேற்று ஒரு ஆய்வுக்கு போனீங்களா சார், நம்ம திருவடாநிலை மட்டுக்குள்ளே? அந்த பக்கம் அஞ்சு ஓட்டை இந்த பகுதியெல்லாம் போயிட்டு வந்தீங்களா, அந்த வறட்சி நிவாரணம் பற்றி பார்க்குறதுக்கு? அதில் குறிப்பாக அந்த குஞ்சங்குளம் பஞ்சாயத்து சார், குஞ்சங்குளம் பஞ்சாயத்து கீழக்கோட்டை கிராமம், அந்த ரோட்டில் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு 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 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அடிப்படை தேவைகள் இல்லை. ஸோ பஞ்சாயத்து அந்த தார் சாலை இல்லை பார்த்தீங்களா, தார் சாலை டோட்டலி இல்லை அங்கே. ஆமாம், சாலைகள் பார்த்தீங்கன்னா அது இப்போ எப்போ போட்டதுன்னு தெரியல. ஆக்சுவலாக ஒரு நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கப்புறம் டோட்டலி அந்த கிராமத்தில் வந்து அடிப்படை தேவைகள் 0 பாயிண்டில் தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஆமாம், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் கூட ஒரு பெண் வந்து பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாங்க. ஒரு ஆட்டோ வரணும், ஒரு ஆம்புலன்ஸ் வரணுன்னாலும் அந்த கிராமத்துக்கு வர்றதுக்கு சாதாரணமாக வரமாட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் அதை யாரும் அப்ரோச் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து நான் கூட கேட்டேன் லாஸ்ட் டைம் அந்த சர்வே போட பாடுறப்போ, இது சம்மந்தமாக நீங்கள் எம்எல்ஏகிட்ட கேட்டு அந்த ஃபண்டு ஏதாவது கேட்டிருக்கீங்களா, ஏதாவது கொடுத்து கேட்டு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு, இன்னும் தரலைங்க அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் ஆய்வு முடிச்சதுக்கப்புறம் சொல்லப்பட்டது ஏதோ ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆமாங்க, அதாவது பண்ணிட்டு இருக்கோம். பொதுவா வந்து இந்த கிராம சாலைகள் நிறைய போடுறதுக்கு முயற்சி எடுத்துருக்கோம். சரிங்க, அதுல அந்த முக்கியமான சாலைகளும் இருக்கும், அதுல லிஸ்ட்ல இருக்கு. அந்த அந்த பகுதியில இருக்கிற கிராம நீங்க ஃபண்டு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணிருக்கோம். ஒரு என்னென்ன ஸ்கீம்ல ஃபண்ட் இருக்கு, என்ன எம்எல்ஏ பண்ணி இதுல பண்ண முடியும், அது இப்ப நீங்க பெரிய ஃபண்ட், அதிக ஃபண்டு, தூரம் அதிகமா உள்ள ரோடுகளை நம்ம சின்ன ஃபண்டை வச்சு பண்ண முடியல. அதனால அதுக்கு உண்டான ஃபண்ட் வரும்பொழுது அதை முக்கியத்துவம் கொடுக்குறக்கா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எம்எல்ஏ ஃபண்ட் நபார்டில் கொடுப்பாங்களா சார், தொகுதி மேம்பாட்டு நிதியில? அதுல ஏதாவது இந்த ஆண்டுக்கு வரக்கூடிய ஆண்டுகள்ல ஏதாவது பண்ண முடியும்? நிறைய கொடுத்துருக்கோம், சாலைகள் நாங்க நிறைய கொடுத்துருக்கோம். பிரச்சனைனா நீங்க வந்து எங்களுக்கு வந்து டைடு அன்டைடுன்னு இருக்கும், உங்களுக்கு தெரியும். நாங்க சாலைகளுக்கு வந்து இவ்வளவுதான் பயன்படுத்தலாம். சரி, மொத்தத்தை நான் சாலைக்கு பயன்படுத்த முடியாது இல்லையா. உங்களுக்கு இந்த நீங்க உங்க பத்திரிகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு நாங்க குடிநீர்னு செலவு பண்ணணும், சாலை பள்ளி கட்டடங்களுக்குன்னு செலவு பண்ண எங்களுக்கு ஒரு டைடு இருக்காது, டைடு அன்டைட் ரெண்டு இருக்காது. அதனால நாங்க வந்து சாலைகளுக்கு நாங்க வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். நீங்க அதை எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்க 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சாலைகள் எங்க ஃபண்டுக்கு பண்ண முடியல, ஃபண்ட் பத்தாது. இப்ப இருக்கிற விலைவாசி இதுக்கெல்லாம் அதிகமானதுனால நாங்க வந்து ஒரு 500 மீட்டர் 200 மீட்டர் 300 மீட்டர் இந்த பேவர் பிளாக் சாலைகள் அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். கிராம பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் வேலைகள் நடந்துச்சு. இந்த மாதிரி முக்கிய சாலைகள் மெயின் ரோட்ல இருக்கிறது இது நடக்கு. இப்ப கூட இந்த வேற ஒரு பகுதியில கூட வேற ஒரு இதுல பஸ் போறதுக்கு வந்து ரொம்ப மோசமா போக முடியாத ஒரு பஸ் வந்து 12ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் இதெல்லாம் இந்த தேவனப்பட்டினத்துல இருந்து வருது சில பஸ், அது போக முடியாம அப்புறம் போயிட்டு போய் பார்க்க சொல்லி இப்ப அதுக்கு கூட ஒரு ரோடு இப்போதைக்கு ஒர்க் பஸ் போற அளவுக்கு ஒர்க் பண்ற அளவுக்கு பண்ட ஒதுக்கி அதை வேலையெல்லாம் பண்ணிருக்கிறாங்க. வீடியோ போய் பார்த்தீங்க, எல்லாம் போய் பார்த்து எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி அதனால எந்தெந்த பகுதிகளுக்கு எப்ப பண்ண முடியும் அப்படிங்கறத முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வர்ற ஃபண்ட்ல வரும் காலங்கள்ல உங்களுக்கு இந்த ரோடுகள் எல்லாம் நாங்க போடுற முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால நாங்க இது என்ன இதுனா உங்களுக்கு வந்து ரோடு தேவை வந்து நிறைய இருக்கு, ஒரு இடம் ரெண்டு இடம் கிடையாது. ரோடு தேவை வந்து நிறைய, இப்ப நீங்க ஆர்எஸ் மங்கலத்துல நிறைய பண்ணணும் தேவைப்படுது, திருவாரண்ட பகுதியில நிறைய தேவைப்படுது. இங்க நீங்க எங்க தொகுதியை நான் சொல்றேன், ராம்நாடு யூனியனுக்குள்ள நிறைய இடத்துல இன்னைக்கு காலையில கூட ராம்நாடு யூனியனுக்குள்ள கிராமங்களுக்குள்ள போயிட்டு வந்த நிறைய இடத்துல போட வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து இந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த ஃபண்டு வர வர ஒவ்வொரு பகுதியா நாங்க ஒவ்வொரு ஏரியாவா ஒரே நேரத்துல எல்லா ரோடுகளையும் பண்ண முடியல, ஃபண்ட் ஷார்டேஜ் இருக்குறதுனால பண்ணிட்டு இருக்கோம். நல்லா கவர்மெண்ட்லயும் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, எல்லா விஷயமும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்காக நாங்க முயற்சி பண்ணோம், ஸ்கூல் கட்டிடங்கள் ரொம்ப மோசமா இருக்கு.
சரிங்க. எல்லா யூனியன்லயுமே இப்ப திருவாடான யூனியன்ல ஒரு 8 ஸ்கூல் பில்டிங் கொடுத்துருக்காங்க, ஆர்எஸ் மங்கலத்துல ஒரு 12 ஸ்கூல் பில்டிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யூனியன் மூலயமா நடக்க போகுது அடுத்தடுத்து. அந்த மாதிரி நம்ம கேட்கறது எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நாங்க எம்எல்ஏ பண்ணி வந்து ஸ்கூல் பில்டிங் கொடுத்துருக்கோம், ரோடு கொடுத்துருக்கோம். நாங்க இந்த மாதிரி எங்களால எங்க தேவை பார்த்து அதுகளை பண்றோம், ஆனா பண்ணி வர வர பண்றோம். இது இதெல்லாம் நீங்க சொல்ற ரோடு வந்து எனக்கு நான் ரெகுலரா போய்கிட்டு இருக்க வந்துட்டு இருக்க ரோடு ஏரியா தான். அதெல்லாம் நீங்க சொல்றது பெரிய ரோடு, நல்ல பெரிய ஃபண்ட் ஒதுக்கி பண்ணணும். அதுக்குள்ளான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேற எங்கேயும் பண்ணணும்னா என் நாலேஜ் சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், அந்த அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது சார், ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால தான் நம்ம அதை கவனம். ஏன்னா நீங்கள் நேற்று ஆய்வு முடிச்சுட்டு போனதுனால இப்போ சொன்னோம்னா நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிங்க. நானே பார்த்தேன், அதுக்குள்ள முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எடுக்காம இல்லை, நீங்கள் வந்து அதை நம்ம உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அது யூனியன் மூலியமாக தான் அந்த ரூட் பண்ண முடியும். எல்லாமே ஒரு சர்வே எடுத்து கலெக்டர் நானுமே உட்காந்து பேசி எந்தெந்த கிராமங்கள் பண்ணணுங்கிறத கலெக்டருமே ஒரு சர்வே எடுத்து வச்சிருக்கிறாங்க கையில. எந்தெந்த ஏரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், என்ன எது ஃபர்ஸ்ட் எந்த ரோடு போடணும், அந்த மாதிரி ஒரு சர்வே எடுத்து வச்சிருக்காங்க அவங்களுமே கவர்மெண்ட் சைட்லயுமே. நாங்க எல்லாம் போய் சொல்லி எப்பல்லே நான் மட்டும் இல்லை எல்லா பிள்ளையும் சொல்றோம், கலெக்டர் பாக்குறோம், சந்திக்கிறோம், எல்லாருமே முயற்சி பண்றோம். வேலைகள் நடந்துட்டு இருக்கு, வருங்காலங்கள்ல அதை பண்ணிடலாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நிச்சயமா பண்ணுவோம். ரைட் சார், ரொம்ப நன்றி நன்றி. நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம் எப்பவுமே. நல்ல நல்ல, நீங்க சொல்லுங்க என்ன தகவல்னாலும் எனக்கு சொல்லுங்க, நான் பண்ணிக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ.